தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு டென்டேட்டிவ் ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் இந்த டிகிரி கோர்சஸ்க்கு வந்து ரிவைஸ் பண்ணி திரும்ப வந்து ரீஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் டூக்காக ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறது ரீஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதனால் ரீஷெட்யூல் கொடுத்துருக்காங்கன்னா மேபி வந்து டைம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்தது. அதனால் வந்து ஒன் டே வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு. நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .in அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு மூணாவது நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் 7ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறது வந்து ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி வந்து இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 5 மணியோடு நமக்கு முடியுது. இதுக்கு முன்னாடி வந்து 8ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, அதாவது நேற்று வரைக்கும் நமக்கு சொல்லியிருந்தாங்க முடிகிறது. இப்போ ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப வந்து ரீஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய மாணவர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். சில பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதனால் அப்படி யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு 9ஆம் தேதியான இன்றைக்கி சாயந்தரம் 5 மணியோடு முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அது அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில் இன் லாக்கிங் இதை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியிலேருந்து அதாவது நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் 10 மணிலேருந்து 11ஆம் தேதி சாயந்தரம் 5 மணியோட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணி முடிச்சிடணும், லாக்கிங்கும் சேர்த்து முடிச்சிடணும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்களா உங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே கேட்கும், அதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் உங்கள் லாகினில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 24,949 வரைக்கும் இருக்குது. ஸோ அவங்களோட நீட் ஸ்கோர் வந்து 710 அதிகபட்சம், அவங்க குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 108 அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதனுடைய லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. அப்படி முடிக்காதவங்களுக்கு 12ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 14ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மார்ச் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 15ஆம் தேதியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டிங் டைம் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்குள்ளே காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இவங்க சொல்கிற விஷயங்களை ரேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜென்ரல் ரேங்க் கணக்கில் தான் எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே மற்றபடி எல்லாமே ஜென்ரல் ஆப்ஷன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் 500 நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி இருந்த பழைய ப்ராசஸ் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய மாணவர்களும் கொஞ்சம் ஹெல்ப்பாகவே இருக்கும். அவங்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.